ஹாய் வணக்கம், நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா. பப்பப்பரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இளைய தளபதி அவரோட பிறந்த நாள். அவரை பத்தி பேச ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஸ்ரீகாந்த் தேவானா சிவகாசிக்கு முன்னாடி ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் சிவகாசி படம் பண்ண பிறகு இந்த பட்டி தொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா இடத்துலையும் என்னோடய பேர் வந்து பரவ ஆரம்பிச்சுது. ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு மியூசிக்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லாகவே சொல்லலாம். தமிழர்கள் எல்லாருக்குமே ஸ்ரீகாந்த் தேவான் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கு முக்கிய காரணம் நான் சிவகாசி படம் பண்ணலை, அதுக்காக தான். அந்த படத்தை எல்லா சாங்குமே ஹிட் ஆச்சு. அப்பா தேவா சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் வந்து விஜய் சாரோட பாடியிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு. லாஸ்டாக அஜித்து ஜில்லாடி பாட்டு அவர் தான் பாடியிருக்காரு. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக விஜய் சார் எப்படி ரொம்ப பயமாக இருக்குமா, அவங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ்லாம் பண்ணுவாரா, ரொம்ப கூடவே இருப்பாரான்ட்டுலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்படிலாம் கிடையவே கிடையாது. விஜய் சார் எப்படின்னா வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அந்த சாங் சிவகாசி சாங் ஹிட்டாக இருந்த காரணமே வந்து அவர் வந்து என்ன சொல்லுவார், ரொம்ப சிம்பிளாக மியூசிக் பண்ணுங்கள், நான் விஜய் பயங்கரமான ஹெவியெல்லாம் பண்ணாது, ரொம்ப கேட்சியாக பண்ணுங்கள். இங்கே தான் வந்து விஜய் சார் வந்து நானும் அப்படியே கம்போஸ்லாம் பண்ணுவோம் இந்த ஸ்டுடியோ தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் இதோட ஸ்டுடியோ வந்து 2005 கட் வந்து இதில் முதல் ரெக்கார்டிங்கே வந்து சிவகாசி தான். ஸோ என்னோடய சென்டிமெண்டலான ஒரு மூவி சிவகாசி. 2005 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த தல தீபாவளி சிவகாசி வந்தது வந்து உண்மையாக என்னால் மறக்க முடியாது. அந்த அதாவது அவர் அதாவது என்ன சொல்லுவார்னா, ரொம்ப கஷ்டப்படுத்துக்காதீங்க, டியூன் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணியிருந்தோம். கூட பேரர் சார் இருப்பார் டேரக்டர், அவரும் ஒரு சம ஜாலி, ஏம் ரத்னம் சார் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ மறக்க முடியாத நாட்கள். நான் கம்போஸ் பண்ணேன். கோடம்பக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா, குத்தாட்டம் என்னோட ஆடர் ரெடியா, அத்தாடி ஆத்தா எதுக்கு பிள்ளாப்பு, சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு. அப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப கிளாப்லாம் பண்ணி என்னை விஷ் பண்ணாரு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோல் நடிக்கிறீங்களான்னு கேட்டார் என்ன. பேர சாரும் கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், நான் ஒன்லி மியூசிக் மட்டும் பண்ணிட்டேன், எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போது அப்போ நீங்கள் ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ரோல் வருவீங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எங்கே போனாலும் என்னை வந்து மியூசிக் டைரக்டராக ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஏ விஜய் சார் படத்தை நடிச்சிருக்கார் பாரு அவருன்னுவாங்க. ஸோ மாமாவும் பொன்னக்கூடு அந்த சீன் பார்த்துருப்பீங்க சிவகாசியில். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழைய நினைவுகள் வந்து சொல்கிறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கொல்லம் நண்பன்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அதுவும் விஜய் சார் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொல்லம் நண்பன்ஸ், உங்களோட பணி என்றைக்குமே வந்து பெருசாகணும். அண்டு நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் மேலேருந்து கடவுளும் விஜய் சாரும் பார்த்துன்னு தான் இருக்காரு. கூடிய விரைவில் எல்லோரும் சந்திக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அனந்த சாருக்கும் முரளி சாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஆல் தி பெஸ்ட், வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம். தேங்க்யூ.